இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஒரு வாரமும் தொழில் செய்கிறவங்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் என்ன மாதிரிலாம் தொழிலில் பண்ணலாம் ஃபண்ட்ஸ் எப்படி வாங்கலாம் எப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம் எப்படி டெவலப் பண்ணலாம் என்ன மாதிரிலாம் வந்து புதிய வித்திகளை கலையாடலாம் கையாடலாங்கிற அதெல்லாம் நிறையா சொல்லிக் கொடுத்துட்டு வந்திருந்தேன் இப்போ இந்த வாரத்துலேருந்து என்ன பண்ண போகிறோம் முக்கியமான ஒரு சில நமக்கு ஃபைனான்சியல்லையும் இல்லை பிஸ்னஸ்லேயோ தேவைக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிரெடிட் ஸ்கோர்னால் என்ன வாட் இஸ் கிரெடிட் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர்னா என்னங்கிறத விட நிறைய பேருக்கு சிபில்னா என்னங்கிறது சொன்னால் தான் தெரியும் வாட் இஸ் சிபில்னு கூட வச்சுக்கலாம் இப்போ சிபில்ங்கிறது வந்து யூனியன் சிபில்ங்கிற ஒரு கம்பெனி அவங்க வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இப்போ நம்ம நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வெறும் சிபில் ரேட்டிங் நமக்கு சிபில் ஸ்கோர் இவ்வளோ இருக்குது ஏன்னா லோன் வாங்குறவங்க பிஸ்னஸ் வாங்குறவங்க இன்றைக்கி வந்து எல்லோரும் லோன் வாங்கியிருப்பாங்க எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபார்மரை தவிர எல்லோரும் ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருந்திருப்பாங்க இல்லை லோன் வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சிபில்னு சொல்லக்கூடிய ரெக்கார்டில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து அவங்களோட டேட்டா ஃபுல்லும் அப்டேட் ஆகிடும் அப்டேட் ஆகிடும்னா எப்படி ஆகணும் இப்போ வந்து ஆதார் கார்டு எப்படி பேன் கார்டு வந்து லிங்கில் இருக்கோ அதே மாதிரி ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னாலே அடுத்தது உடனே பேசக்கூடிய விஷயம் வந்து சிபில்னு சொல்லுவாங்க சிபில்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கிரெடிட் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லலாம் கிரெடிட் ஸ்கோருங்கிறது என்னென்னா உங்களோட ரேட்டிங் உங்களுக்கு தரக்கூடிய ம அந்த ஒரு ஏஜென்சி வந்து நீங்கள் இது வரைக்கும் எப்படி வா வாங்கின கடனில் எப்படி ரீப்ளை பண்ணியிருக்கிறீங்க என்ன மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன் இருக்குது எக்ஸப்ட் உங்களோட சேவிங்ஸையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சே எடுத்துக்க மாட்டாங்க இதை தவிர பாக்கி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு முந்நூற்றம்பதுலேருந்து எண்ணூற்றம்பது பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க இந்த இந்த விஷயந்தான் வந்து நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி ஹோம் லோனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்ளை பண்ணுறீங்கனாலும் சரி முதல் முதல்ல அவங்களை செக் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த சிபில் ஸ்கோர் தான் செக் பண்ணுவாங்க ஜென்ரலாக சிவில் ஸ்கோர் ஏன் சொல்றேன்னா இந்த சிபில்ங்கிற ஏஜென்சி தான் வந்து இந்தியாவில் லார்ஜஸ்டாக அதாவது நிறைய பேர் வந்து நிறைய ஏஜென்சிஸ் நிறைய பேங்க்கோ நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸோ வெரிஃபை பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்து சிபில் தான் எடுத்துக்கிறாங்க இந்த அதர் டூ ஏஜென்சிஸும் அந்தளவுக்கு இருக்குது பட் இதை அளவுக்கு அதில் அதிகமான பீப்புள் அதிகமான லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதில் சேர்ந்திருக்க மாட்டாங்க ஸோ இந்த சிபில் ஸ்கோர்லேருந்து என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னீங்கன்னா ஒரு எண்ணூற்றம்பது ஸ்கோர் பாயிண்ட் இருந்ததுன்னா ஹையஸ்ட் நீங்கள் உங்களோட ரேட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட க்ரெடிட் ஹிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக லோன் தரலாம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயம் அதாவது எழுநூத்தம்பது எழுநூத்தம்பதுக்கு மேலே இருந்ததுனாலே கண்டிப்பாக லோனுக்கு வந்து உங்களுக்கு நிறைய சா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லோன் வந்துடும் இப்போ நானூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது ஸ்கோர்லேருந்து அறநூற்றம்பதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களோட லோன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் ப்ரைவேட் ஃபைனான்ஸுங்கிறது நான் சொல்கிறது இந்த கந்து வட்டியோ அந்த மாதிரி இல்லை ஒரு நான் ஒரு ரிசர்வ் பேங்கில் இருக்கக்கூடிய பேங்குக்கு அடுத்தபடியான நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் என்பிஎஃப்சின்ஸுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தரக்கூடிய லோனை பற்றி இருக்கிறேன் ஸோ அதில் வந்து அந்த ரேட்டிங்க்குள்ளே நானூற்றம்பதுலேருந்து அறுநூற்றம்பது எழுநூ எழுநூற்றம்பது வரைக்கும் என்பிஎஃப்சியில் பண்ணுவாங்க நானூற்றம்பதுக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ஸ்கோர் வரதுக்கு உண்டான அதாவது உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் அதாவது நீங்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்காதுன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ செபில் ஸ்கோர் தான் வந்து உங்களோட முக்கியம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து கண்டினியூஸாக ட்ராக்கில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்கெல்லாம் ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு எங்கே லோன் கொடுத்துருந்தாலும் சரி அந்த லோனை வந்து ஆன் டைம்ல பே பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மாதமும் உங்களோட இன்ஸ்டால்மெண்ட்டு என்ன தேதியில் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த தேதியில் அது போயிடணும் உங்களுக்கு சில பிரச்சனைகள்னால கட்டாமல் இருந்திருக்கலாம் பட் அது வந்து அந்த மாதத்துக்குள்ளே முடியும் போது உங்களோட நம்பர் ஆஃப் டேஸ் உங்களோடய ஸ்கோரை போதே என்ன ஆகுனா அதில் மூணு ஜீரோன்னு போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான டேட்டில் கட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் பத்துன்னு போட்டிருந்துச்சுன்னா பத்து நாள் தள்ளி கட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இதனால் கொஞ்சம் வந்து உங்களோடய ரேட்டிங் அதாவது ரொம்ப அஃபெக்ட் ஆகலைனாலும் ஓரளவு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் வரைக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால உங்களால் அந்த டைமில் கட்ட முடியாமல் இருக்கலாம் பட் முடிஞ்ச தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் நீங்கள் அந்த மன்த்துக்குள்ளே அந்த லோனை எந்த இன்ஸ்டால்மெண்டாக இருந்தாலும் கட்டி முடிச்சிடணும் இது வந்து நீங்கள் எடுத்திருக்கறக்கூடிய பர்சனல் லோனுக்கோ சரி பிஸ்னஸ் லோனுக்கோ சரி எந்த இதுவுமே அவுட்ஸ்டாண்டிங் அடுத்த மாதத்துக்கு கொண்டு போகக்கூடாது அடுத்த மாதத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உடனடியாக வந்து இதோட விஷயம் வந்து வேறு லெவலுக்கு போகும் அதாவது ரேட்டிங் ஸ்கோர் குறையும் உங்களோட இது வந்து என்பிஏ எஸ்எம்ஏ ஸ்டேட்டஸ் ஒன் அப்படின்னு ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டியதில்லை ஸோ அப்போ அடுத்தது வந்து கிரெடிட் கார்டு உங்களோட கிரெடிட் கார்டு எதுவாக இருந்துச்சுன்னா உங்களோட என்ன கிரெடிட் கார்டில் உங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதில் கண்டிப்பாக முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரீயாக வச்சுருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கிரெடிட் கார்டில் கொடுத்துருக்குறாங்க லிமிட்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அதேமாதிரி கிரெடிட் கார்டில் வந்து ஒரு மாதம் மாதம் மினிமம் அமௌண்ட்டு மட்டும் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு சந்தர்ப்பத்தினாலேயோ அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பர்சனல் லோன் எடுத்து அதை கட்டுறது பெட்டர் ஏன்னா கிரெடிட் கார்டில் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ஹையராகவும் இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு மாதம் மினிமம் சார்ஜ் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் மந்த்லி சார்ஜஸ் உங்களுக்கு நாலஞ்சு சார்ஜஸ் அதில் வந்து விழுந்துடும் நீங்கள் வெறும் மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டினீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து கீழே போயிட்டே இருக்கும் ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதம் முடிச்சிடணும் மாதிரி ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே கேரி ஃபார்வர்டு வச்சுக்கக்கூடாது இப்போ அதேமாதிரி பர்சனல் லோன் பேஸ் பிஸ்னஸ் லோனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதம் அந்தந்த என்னென்ன கட்டணுமோ டியூ கட்டணுமோ அதை அந்த மாதம் முடிச்சிடணும் இதை தவிர இந்த உங்களோட கிரெடிட்டில் வந்து இதை வேறு எங்கேயாவது பாரோ பண்ணியிருந்தீங்க எல்லாம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கிரெடிட் நம்ம வந்து கடனே வாங்கலைன்னா நம்மளோட ஸ்கோர் நல்லா இருக்கும்னு கடன் வாங்கலைன்னாலும் உங்களுக்கு ஸ்கோர் சுத்தமாக இருக்காது ஏன்னால் கடனும் வாங்கியிருக்கணும் கடனுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருக்கணும் வாங்கிருக்கணும் அதை கரெக்டையும் பே கரெக்டாகவும் பே பண்ணி வந்துருணும் இது வரைக்கும் ஒருத்தர் வந்து எங்கேயுமே கடனே இல்லை முத முதல்ல கடன் வாங்க போறாருனா கண்டிப்பாக அவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அவரோட டேட்டாவே வந்து சிபில் இருக்காது அப்போ என்ன ஆகும் அவரோட அப்ளை பண்ணும்போது ஸ்கோரே கிடைக்காது ஸோ அவரோட லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறையா வந்து பர்சனலாக அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணினா தான் யார் கொடுக்க போகிறாங்களோ அவங்க கன்வின்ஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஜென்ரலாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணணும் உங்களோட ரேட்டிங் நல்லா இருக்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தான் சிபில் நல்லா இருந்ததுனா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான அத்தனை லோன் எலிஜிபிலிட்டியும் வரும் இந்த அரியஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு கிரெடிட் கார்டில் வந்து ஒரு ஒரு சிபிலில் வந்து உங்களோட ரேட்டிங் கீழே போயிடுச்சு இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரே நாளில் உங்களோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ முதல்ல உங்களோட பிரச்சனைகள்லேருந்து அவங்களோட பணத்தை கட்டி முடிக்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்ணன் இப்போ கண்டிப்பாக வந்து பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதம் வரைக்கும் உங்களோட அடுத்த லோனுக்குள்ளே எதையும் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படி போகாமல் இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களோட ஸ்கோருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நீங்கள் எழுநூற்றி நாற்பதுல இல்லை எழுநூறில் இருக்கிற ஸ்கோர் வந்து ஒரு எழுநூற்றம்பதுக்கு வரும்போது உங்களுக்கு அடுத்த லோன் வந்து ஒரு பதினெட்டு மாதம் கழித்து போகும்போது கொஞ்சம் பெட்டராக எல்லாமே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே இதுலேயே வந்து நான் இதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா இந்த லோயர் குறைச்சலான சிவில் ஸ்கோர் இருந்தாலும் நீங்கள் எப்படி லோன் வாங்க முடியுங்கிறத பற்றி நான் அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்